ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஜோதிடத்தில் தகப்பன் மகன். இதுதான் தலைப்பு. தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் நவம்பர் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடங்க இருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜூம் மீட்டிங்கில் கிளாஸ் இருக்கும், சண்டே சண்டே கிளாஸு, 6 மாதம் கோர்ஸு. விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிடத்தில் தகப்பன் மகன். ஜோதிட சாஸ்திரத்தில் 9 கிரகங்களுக்கும் உயிர் உறவு நிலைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உறவு நிலைகளில் தகப்பன் மகனாக இருபெரும் கிரகங்கள் வருவாங்க. அதாவது மொத்தம் 4 கிரகங்கள் வரும். இதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது சூரியனும் சனியும். சூரியனை தப்பன் காரகன் அப்படின்னு சொல்லுவோம், ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூரியனுக்கு பிறந்த குழந்தை சனி பகவான். ஆனால் தகப்பனால் மிக கடுமையாக வெறுக்கப்பட்டு, தாயினால் மிக கடுமையாக ஒதுக்கப்பட்டு, தனிமையில் வாழ்ந்து தன்னிலை உயர்ந்தவர் இந்த சனி பகவான். அதனால் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது. சூரியனுடைய வீடு ஆன சிம்மம் சனிக்கு கடும் பகை வீடாகவும், சனி பகவானுடைய வீடான கும்பம் சூரியனுக்கு கடும் பகை வீடாகவும் வரும். ஆனால் சனி பகவான் சூரியனுடைய வீட்டில் பாதிக்கப்படுற அளவுக்கு சூரிய பகவான் சனியோட வீடுகளில் பாதிக்கப்படுறது இல்லை. அது ஒரு சூட்சமம். உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் சூரியன் வந்து மகர ராசிக்குள்ளேயே நுழைவர். இது தை மாதம் வரும். அப்போ அவர் உச்ச வீட்டை நோக்கி போகக்கூடிய அளவில் நல்லா தான் இருப்பார். பட் சனிக்குத்தான் சூரியனுடைய வீடு கடும் பகையை தரும். தகப்பன் மகன் உறவு ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த சூரியன் சனியுடைய நிலையை ரொம்ப பார்க்க வேண்டியது அவசியம். சனியும் சூரியனும் ஒருத்தர் ஒருத்தர் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டாலோ, இருவரும் இணைந்த நிலையில் இருந்தாலோ, பாதிப்புகள் அப்பா மகன் உறவில் கண்டிப்பாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த கிரகங்கள் ஓரளவுக்கு உறுதுணை புரிகிறது என்றாலும் கூட, ஏன்னா ஒருத்தர் வந்து பூர்வ புண்ணியாதிபதி காலபுருஷனுக்கு, இன்னொருத்தர் கர்மாதிபதிங்கிறனால வேலை, காசு, பணம், முன்னேற்றம், பொருளாதாரம், வளர்ச்சி இதெல்லாம் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பற்றி பிரச்சனை இருக்காது. ஆனால் அப்பா மகன் உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் கசந்து மூங்கிறத அமைப்பில் தான் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் சனியும் ஒன்றா இருந்தால் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்குமான உறவு நிலை அவ்வளோ சிறப்பாக இருக்காது. உங்கள் குழந்தையின் ஜாதகத்தில் சூரியனும் சனியும் ஒன்றா இருந்தாலும் இந்த விதி பொருந்தி வரும். அப்போ அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க அவங்கவுங்க வழியையும் அவங்கவுங்க பாதையும் பார்த்துக்கிட்டு நகர்ந்து போய்விடுவது நன்று. புரியுதுங்களா? சனி பகவான் ஒரு தனிமை விரும்பி, அவர் வந்து எப்போதும் தன்னை வந்து வலுப்படுத்தி கொள்வதில் நாட்டம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம். ஆனால் அதுக்காக அவர் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். என் வழி தனி வழி அப்படிங்கிறது மாதிரி போய்கிட்டே இருப்பார். அவர் அப்படிப்பட்ட கிரகம் சூரியனுடைய, அதாவது ஒளி பொருந்திய ஒரு கிரகம் சூரியன், இருள் பொருந்திய ஒரு கிரகம் சனி. சூரிய பகவான் சனியை பெத்தெடுத்தோடனே சொல்கிறார், இவன் என்ன இவ்வளவு கருப்பாக இருக்கான், நான் எவ்வளோ தேஜஸ்ஸான ஒரு ஆள், நான் ஒரு அரசன், எனக்கு பிறந்த பிள்ளை எப்படியா இருக்கிறது, இவன் என் கண்ணிலே படக்கூடாது, தூக்கி கொண்டு எங்கேயாவது போட்டுருங்க அப்படிம்பார். ஆக்சுவலாக சூரிய பகவானின் வெப்பம் தாங்காமல் அவருடைய மனைவி வந்து ஓடி போயிடுறாங்க. தன்னை மாதிரியே ஒரு நிழலை உருவாக்கி வச்சுட்டு, சாயாதேவி அவங்கள உருவாக்கி வச்சுட்டு ஓடி போயிடுறாங்க. அப்பா இந்தால் கூட குடும்பம் நடத்த முடியாது, இது ஹீட் என்னால் தாங்க முடியல அப்படின்னு. அந்த சாயாதேவிக்கு பிறந்தவர் தான் சனி பகவான், நிழலின் குழந்தை அப்படின்னே சொல்லலாம். சூரியனுடைய மனைவியின் நிழல் அவங்களோடு குடும்பம் நடத்தி பிறந்த குழந்தை இவர். பிறந்த உடனே ஒரே கருப்பு இருட்டு, இருட்டு உருவமாக இவர் இருக்கவும், சூரியனோ ஒரு தேஜஸான கிரகம், எனக்கு இவனை பிடிக்கல, இவனை என் கண்ணு முன்னாடியே வளர்க்காதீங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுக்கிறோம். அதனால் மனம் வெதும்பியவர். ஒரு கட்டத்தில் தாயாலும் வெறுக்கப்படுறார். சனி வளர்த்த ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனால் வெறுப்பை சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை இயற்கையாகவே வந்துடும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கவே முடியாது. அப்போ இந்த சூரியனும் சனியும் தொடர்பு கொண்டிருக்கிற ஜாதகங்கள் தகப்பனுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்ளவே முடியாது. அந்த தகப்பன் இந்த ஜாதகருக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை செய்யவும் முடியாது. இது ரெண்டுமே நடக்கும். அப்போ தகப்பன் மகன் உறவு அப்படிங்கிறதுல ஜோதிட சாஸ்திரத்தில் இவங்க ரெண்டு பேரும் தான் ஹைலைட்டாக இருப்பாங்க. இது ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் விரோதம் காட்டுவாங்க. எல்லாமே நேர் ஆப்போசிட்டாக செஞ்சுக்குவாங்க. உதாரணமாக சூரியன் மேசத்தில் போய் உச்சமானார்னா அதுக்கு நேர் 7ஆம் வீடான துலாத்தில் வந்து சனி உச்சமாவார். நீ பெரிய ஆள்னா நானும் இங்கே பெரிய ஆள் தான் அப்படின்னு. அரசனுக்கு அரசன் சூரியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிமைகளின் அரசன் சனி, அடிமைகளின் அரசன் சனி, மக்கள் அபிமானி சனி, மன்னருக்கு மன்னவன் சூரியன். இவங்க ரெண்டு பேருக்கும் மூலத்திரிகோண வீடுகளும் அதே மாதிரி அமையும். கும்பம் சனி பகவானுடைய மூலத்திரிகோண வீடாக இருந்ததுன்னா அதுக்கு நேர் 7ஆம் வீடான சிம்மம் சூரியனுடைய ஆட்சி மூலத்திரிகோண வீடாக வரும்.
இவர் வலுப்பெற இடத்துல எல்லாம் அவர் பலகீனமாவாரு, அவர் பலகீனமாகிற இடத்துல எல்லாம் இவர் வலுப்பெறுவார். இது ஒரு இயற்கை. சூரியன் வந்து துலாத்தில் நீச்சம் அடைஞ்சிருவாரு, சனி வந்து மேசத்துக்கு போய் நீச்சம் அடைஞ்சிருவார். ஸோ இவர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான அமைப்பு தான் ஜாதகத்தில். இது உயிர் உறவுகள் சார்ந்த சிக்கல் மட்டுமே, பொருளாதாரத்துக்கு இவங்க பெரிய சிக்கலை தர்றதில்லை. மிகப்பெரிய தொழிலதிபர்கள், 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளிகளெல்லாம் இந்த கிரக அமைப்பு இணைஞ்சவங்க உருவாக்கி விட்டுரும். சூரியனும் சனியை இணைஞ்சிருக்கிற நிறைய பேர் தொழிலதிபர்களாக இருப்பாங்க, நிறைய பொருளாதார முன்னேற்றம், அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய நபர்கள், அதிகார பதவிக்கு வரக்கூடியவங்க, அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களையும் இந்த அமைப்பு உருவாக்கும். ஸோ இது உயிர் உறவில் மட்டுமே மிக மோசமான கசப்பை தரக்கூடியது. தகப்பன் மகன் அப்படிங்கிற அமைப்பில் இந்த சூரியன் சனி சேர்க்கை, இது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் இந்த அமைப்பு இருக்கும். சனி மட்டும் சூரியனை பார்த்தா இந்த அமைப்பெல்லாம் அவ்வளோவா வேலை செய்யாது. சூரியனும் சனியும் சமசப்தம வீடுகளில் இருக்கிறது, ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கு. இதில் ஒரே வீட்டில் இருக்கும்போது 5 டிகிரிக்குள்ளே சனி பகவான் சூரியனோடு நெருங்கும்போது அவர் அஸ்தமனமும் அஸ்தங்க தோஷமும் அடைஞ்சிடுவார். அப்போ ரொம்ப கடுமையான பாதிப்பு இருக்கும். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற வீடு ஏதோ ஒரு இயற்கை சுபரோட வீடாக இருந்ததுன்னா ஜாதகர் ஒரு மாதிரி தப்பி பொழைச்சி ஓடிடுவார். பாவகிரகங்களுடைய வீடுகளில் இந்த இணைவு ஏற்பட்டுச்சுன்னா தகப்பனுக்கும் மகனுக்கும் வெட்டுக்கூத்து தகராறு ரேஞ்ச் வரைக்குமே போகும். நீ பெரியாலாம் நான் பெரியாலாம் பாத்திரலாண்டா அப்படிங்கிற மாதிரி லெவலுக்குலாம் வந்தோம். எத்தனையோ குடும்பங்களில் அப்பாவும் மகனும் அடித்து மல்லு கட்டி உருள்றது, சொத்து தகராறுகள் ஏற்படுறது, கௌரவ பிரச்சனைகள்னால சண்டை போட்டுக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அதெல்லாம் இந்த கிரகத்தினுடைய அமைப்பு. இவர்களுக்கு ஒன்று சுப வீடுகள் கிடைக்கணும், இல்லைனா சுபர்கள் தொடர்பு கிடைக்கணும், இல்லைனா சுபர்கள் பார்க்கணும். அப்போ தான் இந்த பிரச்சனை ஒரு மாதிரி குளறுபடி இல்லாமல் இருக்கும். குறிப்பாக குருவின் பார்வை, சந்திரனின் பார்வை இதை மட்டுப்படுத்தும். சந்திரன் வலுவாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னொரு தகப்பன் மகன் உறவு இருக்குது ஜோதிடத்தில், அதிகம் பேசப்படாத உறவு. சந்திரனும் புதனும், சந்திரன் வந்து பொதுவாக பெண் கிரகம்னு நாம் சொன்னாலும் கூட அவரும் ஒரு ஆண் கிரகம் தான். சந்திரனுக்கு மறைமுகமாக மாற்று வழியில் பிறந்த குழந்தை புதன், இவரும் சந்திரனுடைய புதல்வன். அப்பா மகன் உறவு தான் இது, அதிகம் அறியப்படாத அப்பா மகன் உறவுன்னு சொல்லலாம். சூரியனுக்கும் சனிக்கும் இருக்கிற அப்பா மகன் உறவு, ரெண்டு பேருமே நீ பெரியாளா நான் பெரியாளான்னு போட்டி போடுற உறவு. ஆனால் சந்திரனுக்கும் புதனுக்கும் இருக்கிற உறவில் அப்படி ஒரு இது இல்லை. சந்திரன் தன் மகனான புதனை ரொம்ப நேசிப்பார். தனக்கு பிறந்தவன் எந்த வழியில் பிறந்தாலும் சரி, இவன் நம்மளுடைய மகன் அப்படின்னு ஒரு பிரியம் இருக்கும். அதனால தான் மிதுன லக்னம் கன்னி லக்னத்துக்கு சந்திரன் ஒரு மாதிரி நல்லவராகவே செயல்படுவார். போனால் போகுது, நம்ம பிள்ளையாச்சே நம்ம பிள்ளையாச்சே. ஆனால் புதனுக்கு இந்த சந்திரன் மேலே துளி கூட விருப்பமே இல்லை. தப்பான வழியில் நான் பிறக்க இவன் ஒரு காரணம் அப்படிங்கிற வெறுப்பு தான். ஸோ அந்த அடிப்படையில் கடகலக்கண ஜாதகர்களுக்கு சந்திரன் பெரிதாக நன்மை செய்து விடுவது இல்லை. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு தகப்பன் மகன் உறவு. இதில் இவர்களின் இணைவு சில நிலைகளில் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும், அதீத புத்திசாலித்தனத்தை கொடுத்து அதனாலேயே புத்தி பேதலிக்க வைக்கிற வேலையை செய்யும். புதன் திசையில் சந்திரபுத்தி நடக்கும்போதும் சரி, சந்திர திசையில் புதன் புத்தி நடக்கும்போதும் சரி, மனநிலை பாதிப்புகள், சடுதியில் முடிவெடுக்கும் தன்மைகள், தற்கொலை மாதிரியான எண்ணங்கள் தலை தூக்கிறது, இவங்க உட்கார்ந்துருக்கிற இடம் வெள்ளங்கமான இடமா இருந்ததுன்னா பெரும் சிக்கல்கள் உருவாகிறதுங்கிற மாதிரி இருக்கும். சந்திர கேந்திரத்தில் சந்திர அதியோகத்தில் அதிக வலுப்பெறக்கூடிய கிரகம் புதனும் ஒருவர் தான்னாலும் கூட அந்த நேரடி வலுவில் இப்போது குறிப்பாக சந்திரனுக்கு நேர் 7 இடத்துல புதன் இருந்தார்னா அவர் கொஞ்சம் குளறுபடியான வேலைகளையும் சேர்த்தே செய்வார். ஏன்னா புதனுக்கு சந்திரனை பிடிக்காதுங்கிற இங்கே ஒரு விதி உண்டு. சனியும் சூரியனும் நேரடி விரோதங்கள், புதனும் சந்திரனும் மறைமுக விரோதங்கள். இதுவும் தகப்பன் மகன் உறவில் கொஞ்சம் சிக்கலை தரும். அதே மாதிரி தாயாதி வர்க்க உறவுலையும் இது சிக்கலை தரும். சந்திரன் புதன் இணைவு நிறைய நேரங்களில் தாயை ரொம்ப கொடுமைப்படுத்திடும். சந்திரனும் புதனும் இணைஞ்சிருக்கிற ஜாதகங்கள் தாயாருக்கு விருப்பமாக நடந்து கொள்ள இயலாமல் போய்விடுவது, அல்லது தாயாதி வர்க்கத்தோடு பகைமை பாராட்டுவது, தாய்க்கு சித்தப்பிரமை மாதிரியான விதிகள் ஏற்படுறது, உடல் ரீதியான கோளாறுகளை உருவாக்குறது, மன ரீதியான கோளாறுகளை உருவாக்குறது, ஜாதகருக்கே ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகளை உருவாக்குறதுங்கிறது. சந்திரனும் ரொம்ப வேகமான கிரகம், புதனும் ரொம்ப வேகமான கிரகங்கிறனால இவங்க வாழ்க்கையில் வேக வேகமாக முடிவெடுப்பாங்க. அது நிறைய நேரங்களில் தப்பான முடிவுகள் இருக்கும். ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு உயிரை மாச்சிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? ஒரு சின்ன விஷயத்திற்காக, ஒரு சிறு தோல்விக்காக அந்த மாதிரியான அமைப்பு கொடுக்கறவங்க இந்த ரெண்டு, இவங்களும் தகப்பன் மகன் உறவு தான். ஆனால் இது அதிகமாக பாதிக்கப்படுறது தாய். சனியும் சூரியனும் இணைந்த நிலையில் பார்த்த நிலையில் இருக்கும்போது அந்த ஜாதகரின் தகப்பனுக்கும் மகனுக்குமான உறவு நிலை ரொம்ப மோசமாக கெட்டுப்போகும். புதனும் சந்திரனும் இணைந்த நிலையில் இருக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிற நிலையில் இருக்கும்போது இங்கே தாயார் அதிகம் பாதிக்கப்படுவார். சந்திரன் தாய் கிரகமாகவும் செயல்படுறதுனால, ஆனால் அவரும் ஒரு ஆண் கிரகம் தாங்கிறத மறந்துடக்கூடாது. சந்திரனுக்கும் குரு பத்தினிக்கும் தவறான முறையில் பிறந்த குழந்தை வந்து புதன். அப்போ இது ஒரு மாதிரியான குளறுபடி. புரியுதுங்களா? அப்போ பிறப்பின் நெகட்டிவை உணர்ந்து கொண்ட புதன்
அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒருவர் குரு, அவரை விரோதியாக எடுத்துக்கிறது. நீதாயா எனக்கு முதல் எதிரி. ரெண்டாவது பிறப்பின் காரணமாக இருக்கக்கூடியவர் சந்திரன், இவரையும் விரோதியாக எடுத்துக்கிறது. இப்போ குரு புதன் இணைவும் சரி அகண்டாகாரத்தை கொடுத்து விடும், சந்திரன் புதன் இணைவும் சரி பிரச்சனைகளை கொடுக்கும். இது இரண்டு தகப்பன் மகன் உறவு நிலை கிரகங்கள். ஒன்று வெளிப்படையாக தெரியக்கூடியது, இன்னொன்று மறைமுகமாக தெரியக்கூடியது. ஜோதிட சாஸ்திரத்தில் பல விதிகளை நமது ஞானிகளும் முனிவர்களும் புராணங்களின் அடிப்படையில் சொல்லி வச்சிருக்கிறது கூடிய சூட்சமும் நாம் மறந்துடாமல் இருக்கிறது. இப்போ புதனுக்கு ஏன் சந்திரனும் குருவும் பகை அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் இதில் புரிஞ்சுக்கிறதுக்காக தான். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் சூரியனும் சனியும் ஏன் பகை பெறுகிறார்கள்? ஒருவருடைய லக்னங்களுக்கு இன்னொருவருடைய லக்னம் நல்லது செய்ய முடிய மாட்டேங்குது. ஏன்? இப்போ ஒரு மகர லக்ன ஜாதகருக்கு சூரிய திசை நடக்கும்போது நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு கும்பலக்கன ஜாதகத்திற்கு சூரிய திசையோ அல்லது சந்திர திசையோ நடக்கும்போது நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு கடகலக்கன ஜாதகத்திற்கோ ஒரு சிம்மலக்கன ஜாதகத்திற்கோ சனி திசை நடக்கும்போது அவங்க வாழ்நாளின் அசிங்கம் அது அவமானம் கேவலம் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டியது வரத்தான் செய்யும். இதுதான் சூட்சமம், இதனுடைய நிலைப்பாடு என்பது இதில் வரும். அதனால தான் இவங்களுக்கு சஷ்டாஷ்டக ராசிகளையே லக்னமாக கொடுத்தும் வைப்பாங்க. புதனுடைய மிதுனம் கடக லக்கணத்திற்கு 12 இடங்கிற மறைவு ஸ்தானமாகவும் 3 இடங்கிற மறைவு ஸ்தானமாகவே வரும். ஆனால் அதே நேரத்தில் புதனுடைய லக்னங்களான மிதுனம் கன்னி சந்திரனுடைய வீடான கடகம் பார்த்திங்கன்னா ஒன்று தனஸ்தானமாகவும் இன்னொன்று லாபஸ்தானமாகவும் வரும். அப்போ புதன் லக்கணங்களுக்கு சந்திரன் கெடுக்கிறது இல்லை, ஆனால் சந்திர லக்கணமான கடகத்துக்கு புதன் கெடுக்க தான் செய்கிறாரு. இது ஒரு மாதிரி ஒன் சைடு கோல் அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த இரண்டு தகப்பன் மகன் உறவு ஜாதகத்தில் உண்டு என்பதை கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.